ஐஜி முருகன் மீதான பாலியல் புகார் விவகாரம் தொடர்பாக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஐஜி முருகன் மீதான பாலியல் புகார் தொடர்பாக 112 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரம் கிருஷ்ணா. நிச்சயமாக, கடந்த 2017 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஐஜி முருகன் பணியாற்றிய போது அவருக்கு கீழ் பணிபுரிந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியிடம் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இந்த புகாரில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத போது பெண் எஸ்பி உயர்நீதிமன்றத்தை நாடினார். அவ்வாறு நாடும் பொழுது இது தொடர்பாக விசாரணை கமிட்டி அமைத்தும் சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு பரிந்துரைத்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக ஐஜி என்ற அளவில் உள்ளான அதிகாரி மீது விசாரணை நடத்தப்படுகிற காரணத்தினால் தொடர்ந்து உரிய சட்ட ஆலோசனைகளை பெற்று அதற்குண்டான வழக்கு பிரிவுகளை பதிவு செய்து அந்த சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். நீண்ட காலமாக விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த மாதம்தான் தமிழக கவர்னர் ஐஜி முருகன் மீதான அந்த பாலியல் புகார் தொடர்பாக அதாவது அனுமதி அளித்து அடுத்த கட்ட வழக்கு நடவடிக்கைக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கையான அனுமதி அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் தமிழக அரசு தரப்பிலும் அனுமதி அளித்ததை அடுத்து ஐஜி முருகன் மீதான அந்த பாலியல் புகார் தொடர்பாக விரிவான விசாரணை என்பது நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். சுமார் 112 பக்கத்துக்கு இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை விசாரித்து இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் ஒரு 6 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஐஜி முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சாட்சி ஆவணங்களுடன் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குறுக்கு விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.